ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபின் நெஃப்டியில் எப்படி ட்ரேட் செய்யணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் விஷயம் இங்கே ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வருது ஒன்றுமே இல்லை ஆப்ஷன் அப்படின்னா அண்டர்லைனிங் அசட் டெரிவேட்டிவ்ஸ் இப்படிலாம் நீங்கள் வச்சிருந்தாலும் ஒரு ட்ரேடுக்கு அண்டர்லைனிங் அசட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலராக சரிங்களா ஃபின் சர்வீஸை பொறுத்த மாட்டில் இந்த மந்த்லி கேண்டில் டைம் ஃப்ரேமோ வீக்லி டைம் ஃப்ரேமோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ எதுவோ நீங்கள் ஒரு கணிப்புன்னு ஒன்று வச்சுருப்பீங்க சரிங்களா நம்ம பொதுவாக எப்படி வச்சுருப்போம் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுதா அதாவது நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆனால் மோஸ்ட்லி பிகினராக இருக்கிறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்டை நோக்கி போகும்போது பையும் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் செல்லும் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து பை இங்கே வந்து செல் பண்ணுவோம் சரிங்களா இதை நம்ம ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம கணிக்கணும் நீங்கள் கணிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இங்கே வந்துட்டு ட்ரேட் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிட முடியாது சரிங்களா நான் ஃபின் எஃப்டிலேயே என்ன பண்ணணும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கனா இப்படி வந்து நீங்க பண்ண முடியாது இன்டெக்ஸில் டேரெக்டாக பண்ண முடியாது சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உள்ள காண்ட்ராக்டை நீங்க செலக்ட் பண்ணணும் நீங்க எப்படி கணிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ நீங்க என்ன பண்றீங்க இல்லை இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு ஃபின் எஃப்டி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தோராயிரத்தி எண்ணூறு போகும் அப்படி நீங்க கணிச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்ணுங்க இப்ப கரண்டா எவ்வளவு இருக்கு இருபத்தொராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ரெண்டுன்னு இருக்குல்ல ரவுண்ட் பிகரா வந்து டைப் பண்ணுங்க சரிங்களா ரவுண்ட் பிகரா டைப் பண்ணிட்டு சரிங்களா கான்ட்ராக்ட் இருக்கும் இங்கே தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதாவது இது ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபின் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வாரத்துக்கும் இருக்கும் ஏழாம் தேதி இருக்கு பாருங்க பதினாலாம் தேதி இருக்கா இருபத்தி ஒன்றாந்தேதி இருக்கா அப்புறம் மேன் மட்டும் இருக்கும் இந்த மேங்கிறதா இருபத்தெட்டாம் தேதி ஆட்டோ அதாவது அந்த மந்த்லி எண்டு கான்ட்ராக்ட் சரிங்களா மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள கான்ட்ராக்ட் உங்களுக்கு என்ன ஆகும் ட்ராவல் ஆகும் இதுல நீங்க ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே போகும் இருபத்தொராயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூற்றம்பது போயிடும் எப்போ போகும்னு நினைக்கிறீங்க ஏழாம் தேதிக்குள்ளே போயிருமா பதினாலாம் தேதி போகுமா அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஏழாம் தேதி போயிரும் நாளைக்கே போயிடும் அப்படின்னு கணிச்சிட்டிங்கன்னா இதுல வந்துட்டு நீங்க பை பண்ணணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க ஆப்ஷன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க ரைட் ஆஃப் பண்றது செல்லர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க அதில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இங்கே செல்லை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இங்கே என்ன ஆகினா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா தேவைப்படும் சரிங்களா செல் பண்ணுறதுக்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படும் அதை மட்டும் கவனித்துங்க பை தான் அப்போ என்ன பை அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும் அதாவது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால ஆப்ஷனை பை பண்ணணும் இல்லை புட் இல்லை கீழே இறங்கும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கீழே இறங்கிடும் நெஃப்டின் நெஃப்டி இறங்கிரும் அப்படின்னா பை தான் சரிங்களா பைங்கும் போது கன்ஃபியூஸ் பை அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஒண்ணுமே இல்ல மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும் புட்டு கீழே இறங்கும் தான் சிஸ்டத்தை வடிவம் சரிங்களா கீழே இறங்கும் போது கால் கீழே இறங்கும் புட்டு ஏறும் இறங்கும் அதனாலதான் கீழே இறங்கும் போது பை பை பண்ணாதான் ப்ராஃபிட் வரும் இதில் கன்ஃபியூஸ் ஆயிரதீங்க இதில் புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வீடியோ தெளிவா கேட்டுருங்க சரிங்களா இதில் நீங்கள் தெளிவாக இருக்கும் போது இனிஷியலாக அதாவது உங்களுக்கு இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படி சொல்லி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க இனிஷியலாக வராச்சா சிம்பிளாகவே ட்ரேட் எடுங்க இங்கே வந்து பாயிண்ட்ஸை பாருங்கள் ஏன்னா டே கேண்டல் டைம் ஃப்ரேம் இன்ட்ர்டே தான் பண்ணுவீங்க சரிங்களா இதில் பிகினராக வர்றவங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெஃப்டி ஃபிஃப்டியும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் பாசிட்டிவ் வந்தால் சைட் ட்ரை பண்ணுங்கள் இது நெகட்டிவாக இருந்தால் சைட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஒரு ட்ரேடை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணி பழகுங்க சரிங்களா இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் நீங்கள் மோர் ஓவர் இடையில் ட்ரேட் பண்ணாமல் சரிங்களா ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த டே கேண்டிலோட பெர்ஃபார்மன்ஸில் ட்ரேட் எடுங்க இல்லை இது எனக்கு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே த்ரீ ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் இருக்கும் சரிங்களா இதில் ட்ரேட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு மூணு கேண்டில் வரும் ஃபர்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் எங்கள் கீழே பிரேக் பண்ணால் ஒரு டென் பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் இதில் பாருங்கள் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு ப்ராஃபிட் இருக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகலை இங்கே பிரேக் அவுட் ஆகியிருக்கு ப்ராஃபிட் இருக்குது இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு ப்ராஃபிட் இருக்குது இந்த அஞ்சு ட்ரேடில் ஒன்றே ஒன்று தான் ட்ரேடு எடுக்காதது தான் சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் மித்த எல்லாம் ஏன்னா இது பிரேக் அவுட் ஆகலைங்க நம்ம ட்ரேடு மித்த எல்லாமே ப்ராஃபிட் கொடுக்கும் அப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் எக்ஸ்பீட் ஆகும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இது வந்து மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் காலையில் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமிடியேட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிக் ஏ குட் ட்ரேடர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பபாய் சி யு